விஷன் கியா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியரின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நாளை இடம்பெற இருக்கிறது ஆறு முதல் போட்டியிலே தோல்வியை சந்தித்திருக்கும் இலங்கை இரண்டாவது போட்டியிலே வெற்றி பெற்றாக வேண்டிய தேவையோடு களம் காண தயாராக இருக்கிறது இந்த போட்டிக்கான எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக இடம்பெற்ற முடிந்திருக்கிறது இலங்கை அணியிலே எப்படியான மாற்றங்கள் வரப்போகிறது என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இலங்கை அணி பலமான ஒரு அணிதான் இருந்தாலும் துடுப்பாட்டத்தில் இலங்கை மோசமாக செயற்பட்டவைதான் முதல் போட்டியினுடைய தோல்விக்கு முக்கியமான காரணமாக அமைந்தது அணியில் இருக்கக்கூடிய குசல் மெண்டிஸ் கத்தம் நிசங்க தனஞ்சேடி சில்வா அஞ்சுலோ மேத்யூஸ் தசுன் சானக் சாமிக்க கருணாரத்ன சரி தசலங்கு இவர்கள் துடுப்பாட்டத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அதே நேரம் லஹிர் குமாரா சரங்கடி செல்வா தனஞ்சேரி செல்வா டில்ஷான் இவர்களும் சிறப்பாக செயற்பட வேண்டும் அப்படி செயற்பட்டால் மாத்திரமே நாளைய போட்டியில் நியூசிலாந்துக்கு எதிராக வெற்றியை தனதாக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் பார்ப்போம் நாளை காலை ஆறு முப்பதுக்கு இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஆரம்பமாக இருக்கிறது அந்த போட்டியிலும் எந்த அணி வெல்லும் என்பதை காத்திருந்து நாங்கள் அறியலாம் உடனுக்குடனான ஸ்கோர் விவரங்களுக்கு தொடர்ந்து சூரியன் வானூர் டு நீங்கள் ிருக்கலாம் முதல் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மகளிர் இருபதுக்கு இருபது பிரீமியர் லீக் தொடரிலே இறுதி போட்டிக்கு இந்தியாவின் டெல்லி அணியும் மும்பை அணியும் தீர்வாகியிருந்தன இறுதி போட்டியில் ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டது மும்பை மகளிர் அணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இந்த மகளிர் பிரீமியர் லீக் தொடரானது கடந்த மாதம் ஆரம்பமாக இருந்தது எதிர்பார்க்கப்பட்ட சில அணிகள் வெளியேற மும்பை ஆரம்பம் முதலே கூடுதல் பலத்தோடு ஆடி இறுதிப் போட்டிக்கு தீர்வாகியிருந்தது டெல்லியும் சிறப்பாக ஆடி இருந்தது இறுதிப் போட்டியிலே இரகுவானோர் வெற்றியை பதிவு செய்தது மும்பை இதனை தொடர்ந்து முதல் முறையாக இடம்பெற்ற மகளிர் பிரீமியர் லீக் தொடனுடைய சாம்பியனாக மகுடம் சூடிக்கொண்டது மும்பாய் நான்காவது பருவகால லங்கா பிரீமியர் லீக் தொடர் போட்டியானது இந்த வருடத்திலும் சிறப்பாக இடம்பெற இருக்கிறது ஜூலை தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வரை போட்டிகள் இடம்பெற இருக்கிறது மூன்று மைதானங்களை உள்ளடக்கியதாக இந்த முறை லங்கா பிரீமியர் லீக் தொடரானது இடம்பெறப் போகிறது ஐந்து அணிகள் இம்முறையும் களம் காண தயாராக இருக்கின்றன இதில் ஒவ்வொரு அணியிலும் இருபது வீரர்கள் இடம் படிப்பார்கள் இதில் பதினான்கு வீரர்கள் இலங்கை வீரர்கள் ஒவ்வொரு அணியிலும் ஆறு வீரர்கள் வீதம் இருப்பார்கள் வெளிநாட்டு வீரர்கள் என்பதும் வேண்டியடையும் மூன்று பருவகாலத்துக்கான போட்டிகள் வெற்றிகரமாக இடம்பெற்று முடிந்திருக்கும் நிலையில் நான்காவது பருவகால போட்டிகள் ஆரம்பமாக இருக்கிறது இந்த ஆண்டில் அதிகமான எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்தியன் பிரீமியர் லீக் தொடரானது இந்த மாதம் முப்பத்தோராம் தேதி ஆரம்பமாகிறது பலத்தை எதிர்பார்ப்பு களம் காணும் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான போட்டிதான் முதல் போட்டியாக இடம்பெற இருக்கிறது சென்னை வீரர்கள் இப்போது பயிற்சி கிடைய ஆரம்பித்திருக்கிறார்கள் சென்னை சேப்பாக்கம் சிதம்பரம் மைதானத்தில் குஜராத் வீரர்களும் பயிற்சி கிடைய ஆரம்பித்திருக்கிறார்கள் மும்பை பெங்களூரு வீரர்கள் சன்ரைஸ் ஹைதராபாத் வீரர்கள் இப்படி எல்லோரும் பயிற்சிகளிட ஆரம்பித்திருக்கும் நிலையில் ஐபிஎல் போட்டிகளுக்கான நாட்களை இப்போது ரசிகர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இரவு ஏழு முப்பதுக்கு ஆரம்பிக்கிறது முதலாவது ஐபிஎல் போட்டி உலக கண்ட கால்பந்தாட்ட போட்டிகளுக்கு பிறகு நேற்று இடம்பெற்ற பிரேசில் அடிக்கு எதிரான போட்டியிலும் சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறது மொரோக்கோ அணி ஆபிரிக்க அணிகளில் ஒன்றான மொரோக்கோ நடைபெற்று முடிந்த ஃபிஃபா கால்பந்தாட்ட உலகக்கண்ண போட்டிகளில் மிகப்பெரிய கவனம் ஈர்த்த ஒரு அணியாக மாறியிருந்தது இப்போது மிகப்பெரும் பலம் வாய்ந்த அணியான பிரேசிலை வீழ்த்தி இருக்கிறது இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் பிரேசிலுக்கு பேரதிர்ச்சியாக இது அமைந்தாலும் மொரோக்கோ அணிக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை மிக்க வெற்றியாக அமைந்திருந்தது என்பதும் சிறப்பான ஒரு விஷயமாக இன்று நாடிலே பதியாப்பிராணிக்கும் மேற்கிந்திய தீவுகளுக்கும் இடையிலான இரண்டாவது இருபது போட்டி நேற்று நாட்டில் இடம்பெற்றது இந்த போட்டி எல்லோரையும் கவனிக்க வைத்திருந்தது முதலில் துடுப்படுத்தாடியுடைய சதத்தின் உதவியோடு பெற்றுக் கொண்டது அபாரமான துடுப்பாட்டம் சிறப்பாக ஆடியிருந்தார் ஜோன்சன் சார்லஸ் இந்த என்ற இலக்கையை நோக்கி இந்த இலக்கை இலகுவாக அடைந்தது தென்னாப்பிரிக்கா சார்பாக நூறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து அசத்தியிருந்தார் இரண்டு அணிகளிலும் ஒவ்வொரு சதங்கள் கிடைத்த அதே நேரம் வெற்றியிடம் இருபதுக்கு சர்வதேச போட்டி ஒன்றில் இருநூற்று என்ற இலக்கை இரண்டாவதாக துடுப்பெடுத்த அடி வெற்றி பெற்ற அடி என்ற சாதனையை முதல் முறையாக படைத்திருக்கிறது தென்னாபிரிக்கா அணி தென்னாபிரிக்கா அணி ஏற்கனவே சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலும் நானூற்று முப்பத்து நான்கு ஓட்டங்களை ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இரண்டாவதாக துடுப்பெடுத்த அடி அந்த இலக்கை அடைந்து வாகை சூடியிருந்தது என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் அதற்கு பிறகு இந்த மகத்தான சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் ஜோன்சன் ஷார்லசனுடைய சாதனை எல்லோராலும் கவனிக்கப்பட்டது முப்பத்தொன்பது பந்துகளில் அவர் சதம் கடந்திருந்தார் என்பதும் சிறப்பான விஷயம் இப்போது ஜோன்சன் சார்லஸ் ஐபிஎல் ஆண்டுகளில் ஒரு வீரராக மாறியிருக்கிறார் என்பதையும் நிறைவுபடுத்த வேண்டும் ஐபிஎல் என்று சொன்னவுடன் கொல்கத்தா அணி தொடர்பான ஒரு செய்தி கிடைத்தது அதையும் பறந்து கொள்ள வேண்டும் கொல்கத்தா அணியினுடைய தலைவராக செயற்பட்டு வந்தவர் ஸ்ரேயா ஐயர் உபாதை காரணமாக இந்த பருவகாலத்துக்கான ஐபிஎல் போட்டிகளிலே அவரால் விளையாட முடியாமல் போக அடுத்த தலைவராக சுனில் நரேனை அல்லது ஷர்துல் தகூரை கொண்டு வரலாம் என்ற ஆலோசனைகள் இடம்பெற்று வருவதாகவும் செய்திகள் வருகிறது இதுவரைக்கும் இறுதி முடிவு கிடைக்க ஆனால் இந்த இருவரில் ஒருவர் அணித்தலைவராக வரலாம் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பரவலாக ஐ பக்கம் செய்திகள் அடிபடுகிறது இந்தியா தங்களது வீரர்களுக்கான பட்டியலை வெளியிட்டிருந்தது சம்பள பட்டியலை வெளியேற்றது ஏ பிளஸ் ஏ அதே பி சி ஆகிய மூ நான்கு கட்டங்களை உள்ளடக்கியதான இந்த சம்பள அட்டவணையானது இருந்தது ஏ பிளஸ் ஏழு கோடி ரூபாய் ஏ இல் ஐந்து கோடி ரூபாய் பி இல் மூன்று கோடி ரூபாய் சியில் ஒரு கோடி ரூபாய் என்று வீரர்களுக்கான அந்த சம்பள பட்டியலானது அறிவிக்கப்பட்டிருந்தது ரவீந்திர ஜடேஜா ஏ தேர்வாக தேர்வாகியிருக்கிறார் அவருக்கு சம்பளம் ஏழு கோடி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது கே எல் ராகுல் இந்த பட்டியலிலே பி பிரிவுக்கு பின்தள்ளப்பட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக மோசமான பிரிவர்கள் காரணமாக அதை நேரம் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமார் இந்த சம்பள பட்டியலில் இருந்தே வெளியேற்றப்பட்டிருக்கிறார் சம்பளப்பட்டியலுக்குள் புதிதாக வந்திருக்கின்றவர்களின் முக்கியமான ஒரு வேகப்பந்து வீச்சாளராக அர்ஷ்தீப் சிங் வந்திருக்க சி பிரிவில் என்பதையும் வேண்டும் இதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கான எதிர்கால சம்பளம் வழங்கப்படும் என்பதையும் நினைவுபடுத்த வேண்டும் இவைதான் இன்றைய நாளிலே நாங்கள் உங்களோடு பார்ந்து கொண்ட முக்கியமான விளையாட்டு செய்திகள் மீண்டும் நாளையும் இன்னும் பல முக்கியமான விளையாட்டு செய்திகளோடு உங்களை சந்திக்க நாங்கள் வருவோம் அதுவரைக்கும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்